வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆங்கில புத்தாண்டையொட்டி மாமன்னரும் பேரரசியாரும் நாட்டு மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அனைத்து வகையான பேரழிவுகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் நல்ல வளத்துடனும் எந்நாளும் நீடிக்கும் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ பிரார்த்திப்பதாக அவர்களது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளை விட இன்று மலர்ந்துள்ள புத்தாண்டு நன்றாக இருக்கும் என தாம் நம்புவதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் தெரிவித்துள்ளார். மலரும் ஆண்டு நலம் தரும் ஆண்டாக வளம் பெருகும் ஆண்டாக இயற்கையின் ஆசியோடு மலர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு வடகிழக்கு பருவமழை காலத்தில் நாடு முழுவதும் 133 நிலச்சரிவு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆக அதிகமாக ஸ்லாங்கூரில் 55, பஹாங்கில் 42 நிலச்சரிவு சம்பவங்கள் பதிவாகி உள்ளன. எதிர்வரும் 2023 ஆண்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது தொடர்பாக 2 தினங்களுக்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தொழில்நுட்பத்துடன் கூடிய வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை அமைப்பு ஒன்று தற்போது சோதிக்கப்பட்டு வருவதாக அந்த அமைச்சு கூறியுள்ளது. வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரிங்கிட்டாக அதிகரிக்கக்கூடும் என பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் வீடுகள் முழுமையாக சேதமடைந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தொகை தலா 61000 ரிங்கிட்டாக அதிகரிக்கக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். ஒமைக்ரான் பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து உம்ரா பயணங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. 2021 ஆண்டில் உலக மக்கள் தொகை 7.4 கோடி அதிகரித்துள்ளதாக அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் 15 நகரங்களுக்கு சீனா பெயர் சூட்டிய விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காத்து வருவதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வெளிநாட்டு செல்போன் உற்பத்தி மற்றும் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களில் அண்மையில் நடத்தப்பட்ட சோதனையில் ₹6000 கோடி வருவாயை கணக்கில் காட்டப்படாதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தடுப்பு கட்டுப்பாடுகள் ஜனவரி 10 வரை நீட்டித்து தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தடுப்பூசி போட்டுக்கொண்டோருக்கான பயணப்பாதை அல்லாத வழிகளின் மூலம் சிங்கப்பூருக்கு வரும் அனைத்து பயணிகளுக்குமான சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன என்று சிங்கப்பூர் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் வேகமெடுத்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்கள் கட்டுப்பாடுகளை தீவிரமாக்கியுள்ளன. இதன் காரணமாக RRR படம் குறிப்பிட்ட தேதியில் வெளியாவது சந்தேகம்தான் என கூறப்படுகிறது. அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து டொமினிக் தீம் விலகியுள்ளார். தென் ஆப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் புது வருட பிறப்பையொட்டி செஞ்சுரியனில் தங்கியிருக்கும் ஹோட்டலில் புத்தாண்டை கொண்டாடினர். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.